சூரி இந்த படத்துக்காக வெயிட் பண்ணது ஒர்த்து பிரதர். அவர் வந்து வெயிட் பண்ணி இந்த படம் நடித்தது ஒர்த்து. அவர் 15 படம் 20 படம் நடிச்சிருந்தா கூட, அவர் சம்பாதிச்சிருந்தா கூட வந்து இந்த பேரை சம்பாதிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் வந்துட்டு அவர் வேறு லெவலுக்கு போயிட்டார். கண்டிப்பாக சூரி நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு சம மாசாக காட்டியிருக்காங்க. ஒரு சில ஃப்ரேம்லலாம் வேறு லெவலாக தெரிக்குது அப்படியே பார்க்கும்போது. காமெடியாக இல்லை பிரதர், அவர் வேறு மாதிரி பிரதர் இந்த படத்தில் வேறு மாதிரி ஆயிட்டார். செம்ம ஒரு இடத்துல கூட காமெடியாக நம்ம யோசிக்க முடியாது. பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். விசாரணையோட இன்னொரு வெர்ஷனாக பார்க்கலாம். அந்த மலைவாழ் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு கவர்மெண்ட் இது வந்து இது பண்ணுது, அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதான் ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ராவாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பார்க்க முடியாது. செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குண்ணா. ஆ, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோவாக பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்கேன். சூரிய நல்லா பண்ணியிருக்காரு, அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரெண்டு பேர் படம் ஈக்குவலான தான். அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அவர் தான் மெயின் அவர் தான். விஜய் சேதுபதி வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்கான படம் தான் அது. அந்த காமெடிக்கான அந்த முகத்தை உடச்சி ஹீரோவாக ஃபுல் பண்ணியிருக்காரு. நீ செகண்ட் பார்ட் பாருங்கள், இதோட நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க. சூரிய எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி நல்லா ஆக்டிங். சூரிய காமெடினா அந்த ஹீரோவாக இருக்காரு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ரைட் ஃப்ரம் ஃபைட் சீன்லாம் ரியலாக இருக்குது பிரதர், எல்லாமே ரியலாக இருக்குது. ஓவராக எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வெற்றியோட படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. படம் ஒரு ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷத்துக்குள்ளேயே படத்துக்குள்ளே போயிட்டோம். இல்லை லேக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. பிஜிஎம், கேமரா, எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருக்குது. வழக்கமாக வெற்றி மாறன் சார் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸான நல்ல ஆக்டர்ஸ் போலீஸாக பாட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். நாவல் அப்படியே ஒரு படமாக பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வந்து அவர் ஒரு காமெடி ஆக்டருன்னு சுத்தமாக மறக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி இந்த பார்ட்டில் வரல, பார்ட் 2ல தான் வருவார் போல். இந்த பார்ட்டில் ஒரு 2 சீன் 3 சீன் அப்படி தான் வர்றார். சொல்கிற அளவுக்கு நிறையா சீன் அவர் கொடுக்கல இந்த பாட்டில். அவரோட உலகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது வழக்கம் போல். நல்லா ரெண்டு பாட்டு இருக்குது. ரெண்டு பாட்டுமே அப்படியே நல்லா மெய்சில் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். வெற்றி மாறன் யாரையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிடுவார் கரெக்டாக அவர் கதைக்கு ஏற்ற மாரி. அதேமாரி தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு சூரி. ஒரே ஒரு சீன் கூட காமெடி கிடையாது. அதை டயலாகில் அப்பப்போ வருது, மற்றபடி காமெடியெல்லாம் எதுவுமே நடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை நம்ம ஹீரோவாக தான் பார்க்க முடியுது. படம் நல்லாயிருக்கு பிரதர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். சூரியோட ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. படம் நல்ல படம் ப்ரோ. ஒரு முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான். பேசிக்காக ஒரு அரசியல் புரிதலோட படம் பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் வந்த ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியலாக எதிர்பார்த்து வந்தோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. படம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆழமாக மனசுக்குள்ளே இறங்குது. ரொம்ப கனமான ஒரு கதைக்களமாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படமே பாசிட்டிவ் தான். இந்த மாதிரி படங்கள் வரணும். ஆடியன்ஸ் அப்படின்னா தான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு எதை எடுத்துகிட்டு போகிறோம்னு இருக்குல்ல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சூரிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி ரியலி அமேசிங். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் பிஃபோர் மூவிஸ் லைக் சூரி. இப்போ விஜய் சேதுபதி கேரக்டர் எந்த அளவுக்கு படத்தில் வருது? இல்லை கொஞ்சமாக தான் கொஞ்சமாக நல்லா லைக் ரைட் நோ இன் திஸ் மூவி இட்ஸ் அ வெரி லோ லோ இன் த நாட் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் அன் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். இந்த பார்ட் 2 ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம். வந்து படம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஜஸ்ட் ஒரு லீடு தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் அது எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. எதுக்கு விடுதலைன்னு இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ யார் ப்ரொடாக்னிஸ்ட் யார் ஆண்டாக்னிஸ்ட்னே தெரியாது படத்தில். ஸோ எப்படின்னா செகண்ட் பார்ட் முடியும் போது யார் வேணால் ப்ரொடாக்னிஸ்டாக இருக்கலாம், யார் வேணால் ஆண்டாக்னிஸ்டாக இருக்கலாம். வெற்றி படத்தில் அது நார்மலாகவே இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ரோலுக்கு கரெக்டாக சூரி வந்து இருக்கார். ஒரு புதுசாக ஜாயின் பண்ண பிசியாக இருக்கட்டும், அவர் எப்படி இருப்பாரோ அந்த ரோலுக்கு அது மாதிரி கரெக்டாக ஆப்டாக இருக்கார். ஆக்டிங் வைஸ் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இளையராஜா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. 2 சாங் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பேக்ரவுண்ட் சாங்லாம் இருக்குது. ஸோ சாங்ஸ் 2 மெலடி சாங் நல்லாவே பக்காவாக செட் ஆச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூரியா ஹீரோ கதை ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு? ஆமாங்க, சூரி வந்து நம்ம இத்தனை வருஷமாக அவர் ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ ஹீரோவாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்குறப்பவே தெரியும், பார்க்குறப்பவே அவ்வளோ கிளாப்ஸ் இங்கே.
ஸோ ஹீரோவாக ஏற்றுக்க முடியுது. அதுக்கு காரணம் வெற்றிமாறன் பக்காவாக இருந்துச்சுங்க. அவர் அந்த ஏரியல் ஷாட்ஸு ட்ரோன் வச்செல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருந்தார். அதாவது இந்த வெற்றிமாறன் டைரக்ஷன் இந்த படம் வந்து பாராட்டக்கூடிய படம் தான். தர்மபுரியில் நடந்த ஒரு முக்கியமான நக்சலைட் சம்மந்தப்பட்ட கதை. இந்த கதையை வந்து இந்த அளவுக்கு பிரமாதமாக எடுப்பார் நினச்சி போகல. ஒரு காமெடி நடிகனை வந்து ஒரு ஹீரோவாக்கி சூரியன் வந்து ரொம்ப சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு. ஏன்னா அதே சமயத்தில் சில காதல் காட்சிகளும் இருக்குது. அந்த காதல் காட்சிகளும் கொஞ்சம் கண்ணில் ரெண்டு பேருமே சந்திக்கிற சீன்லாம் கொஞ்சம் நம்மளாம் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் டைரக்ஷனில் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. இது வந்து பேரண்ட்ஸ் தான் வீட்டில் போய் பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லணும். மற்றபடி ஃபேமிலியோட பார்க்க முடியும். ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் நியூடிட்டி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. மற்றபடி ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பராகுது. சூரியக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ மூவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவர் நல்லவன் பெரிய பெரிய மூவிஸ்லாம் ஹீரோவாக நடிக்கலாம்.